viewers, in the video உங்களுக்கு design of commutator and brushes base பண்ணி another model of problem solve பண்ண போறேன். இதுவும் உங்களுக்கு ரொம்ப important ஆன model தான். So எல்லா question paperல எடுத்து பார்த்தீங்கனாலும் இந்த மாதிரி modelல உங்களுக்கு questions இருக்கும். So இது வந்து important 13 mark question. இதே question உங்களுக்கு part Cல கேட்டாங்க அப்படினா இது வந்து 15 marks கேட்க possibility உண்டு. Okay, இப்ப இந்த problemல வந்து first என்னென்ன data கொடுத்திருக்காங்க நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன find out பண்ணணும் அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணலாம். Okay, இப்ப பாருங்க என்ன value கொடுத்திருக்காங்க பாருங்க. First எடுத்ததும் 350 kW, that is power கொடுத்திருக்காங்க. Power is equal to 350 kW. அடுத்தது speed, RPM கிறது speed. N is equal to 600 RPM. So voltage எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 440 volt னு கொடுத்திருக்காங்க. Number of poles எத்தனை கொடுத்திருக்காங்க? 6 poles னு கொடுத்திருக்காங்க. Next armature diameter, that is capital D is equal to 0.75 meter னு கொடுத்திருக்காங்க. கரெக்ட்டா? அடுத்தது number of coils எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 288 னு கொடுத்துட்டாங்க. சரியா? So இதெல்லாம் அவங்க கொடுத்திருக்கிற டேட்டா. Okay, இந்த datas எல்லாம் கொடுத்துட்டு இன்னொரு word உங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. Assume suitable values wherever necessary. எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து values வேணுமோ அங்கெல்லாம் நம்ம வந்து கரெக்டான values assume பண்ணி problem design பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இதுல நம்ம என்ன find out பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா dimensions of a commutator. So dimensions ना நம்ம எதெல்லாம் dimensions சொல்வோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா first வந்து width of the commutator, length of the commutator, then the thickness of the brush, number of brushes. So இது எல்லாமே நமக்கு எதுக்குள்ளார வரும் அப்படின்னு சொன்னா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் வந்து commutator diameter. So இது எல்லாமே நம்ம வந்து find out பண்ணணும். ஓகே, dimensions அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா டீடைல்ஸும் நம்ம அதுல find out பண்ணணும். ஓகே, சரி. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்ததும் டயாமீட்டர் ஆஃப் காமுடேட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். அப்ப அந்த டயாமீட்டர் ஆஃப் காமுடேட்டரை வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா டிசி. ஸோ அதோட மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.6ல இருந்து 0.8 ஆஃப் ஆர்மெச்சூர் டயாமீட்டர். ஓகே, ஸோ 0.6ல இருந்து 0.8 இன்டூ ஆர்மெச்சூர் டயாமீட்டர் என்ன வேல்யூ வேணாலும் எடுத்துக்கலாம். பட் ஆனா இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. அப்படி என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா பெரிஃபரல் ஸ்பீட் ஷுட் பி பிலோ 15 மீட்டர் பர் செகண்ட். ஆக்சுவலா மேக்ஸிமம் லிமிட் வந்து 30 மீட்டர் பர் செகண்ட் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம எப்பவுமே 30 மீட்டர் பர் செகண்டுக்கு போக மாட்டோம். 15 ஆர் லெஸ் தென் 15 ரொம்ப கம்மியெல்லாம் போக மாட்டோம். எக்ஸாக்டா வந்து நியர் டு 15 மீட்டர் பர் செகண்ட் இருக்கிற மாதிரி நம்ம வேல்யூஸ எடுத்துக்கும். அப்போ பெரிஃபரல் ஸ்பீட் வந்து நம்ம என்ன பண்ணணும், அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். 15 மீட்டர் பர் செகண்ட் வர மாதிரி நம்ம என்ன பண்ணணும், டயாமீட்டர் ஆஃப் காமுடேட்டரோட வேல்யூவை செலக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ரேண்டமா ஒரு வேல்யூ எடுத்திருக்கேன். 0.6ல இருந்து 0.8க்கு இடையில நான் என்ன பண்ணிருக்கேன் பாருங்க, 0.75 × d எடுத்திருக்கேன். ஓகே, சோ 0.75 × ஆர்மெச்சூர் டயாமீட்டர் நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 0.75. சோ இது ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது பாருங்க, 0.56 மீட்டர்னு வருது. ஒன்ஸ் நீங்க வந்து டயாமீட்டர் ஆஃப் காமுடேட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்க இம்மிடியேட்டா என்ன பண்ணணும், பெரிஃபரல் ஸ்பீட் ஆஃப் காமுடேட்டரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பெரிஃபரல் ஸ்பீட் ஆஃப் காமுடேட்டர் இஸ் ரெப்ரசன்ட் பை விசி. அப்ப விசி இஸ் ஈக்வல் டு π × dc × n. ஓகே, என்னங்கிறது ஸ்பீடு, அதோட யூனிட் வந்து ஆர்பிஎஸ். நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து 600 ஆர்பிஎம். அதை நான் ஆர்பிஎஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ டயாமீட்டர் நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். காமுடேட்டர் டயாமீட்டரு 0.56 × 3.4. ஸோ இதை போட்டு சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு பெரிஃபரல் ஸ்பீட் ஆஃப் காமுடேட்டர் எவ்வளோ வருது, 17.58 மீட்டர் பர் செகண்டுன்னு வருது. பட் நமக்கு பெரிஃபரல் ஸ்பீட் இஸ் லிமிட்டட் டு 15 மீட்டர் பர் செகண்ட். அப்போ இட் இஸ் எக்ஸீடிங் 15 மீட்டர் பர் செகண்ட். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம என்ன வேல்யூ எடுத்திருக்கோமோ அதை மறுபடியும் நான் என்ன பண்ணணும், குறைக்கணும். தட் இஸ் டயாமீட்டர் ஆஃப் காமுடேட்டரை நான் குறைக்கணும். அப்போ நான் அதை குறைக்கணும் அப்படின்னா நான் இப்போ இங்கிருந்து எடுத்திருக்கேன் பாருங்க 0.75 × d எடுத்திருக்கேன்ல, அதை நான் மறுபடியும் சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். ஓகே, அதனால என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அடுத்த வேல்யூ எடுத்திருக்கேன்.
பாருங்க. லெட் டி இஸ் ஈக்குவல் டு 0.64 இன்டு டி எடுத்திருக்கேன். இப்ப இதுல நிறைய பேருக்கு டவுட் வரும், ஏன் நீங்க எடுத்த உடனே வந்து 0.64 இன்டு டி எடுத்திருக்கீங்க, ஏன் 0.62 இன்டு டி எடுக்க கூடாதுன்னா எடுக்கலாம் தாராளமா. பட் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா பெரிஃபரல் ஸ்பீடு வந்து 15 மீட்டர் பர் செகண்ட் வராது, சரியா? அது நான் இங்க சாம்பிளுக்கு உங்களுக்கு காட்டுறேன், ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 0.62 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 0.62 இன்டு 0.75 டிசியோட வால்யூ, ஓகே எவ்வளவு வருது பாருங்க, டிசியோட வால்யூ 0.465 வருது, ஓகே இன்டு 3.14 இன்டு 10. நான் பெரிஃபரல் ஸ்பீட் அப்படியே டைரக்டா கண்டுபிடிச்சுக்கிறேன், எவ்வளவு வருது பாருங்க, 14.60 வருது. அப்ப இது வந்து லெஸ் தென் 15 மீட்டர் பர் செகண்ட், ஸோ அதனால நான் இதை எடுத்துக்கல. மறுபடியும் நான் என்ன பண்றேன்னா 0.63 எடுத்துக்கிறேன். ஸோ 0.63 இன்டு 0.75 போட்டேன் அப்படின்னா எனக்கு டிசி கிடைச்சிரும். அப்ப டிசி இன்டு 3.14 இன்டு 10 போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன வருது பாருங்க, 14.83 தான் வருது. ஸோ அதனால நான் என்ன பண்றேன், அடுத்தது 0.64 இன்டு 0.75 போட்டா டிசி வந்து 0.48 வருது. ஸோ இதோட நான் என்ன பண்றேன் அப்படின்னா 3.14 இன்டு 10 போடுறப்ப எனக்கு என்ன வருது பாருங்க, 15.07 வருது. இப்ப நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் இருக்கும், ஏன் நீங்க வெறும் 0.64 இன்டு டி எடுத்திருக்கீங்க, 0.65 இன்டு டி எடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா இப்ப பாருங்க 0.4875 வருதுங்களா இன்டு 3.14 இன்டு 10 போட்டா என்ன வேல்யூ வருது பாருங்க, 15.30 வருது. அப்போ 15 விட எக்ஸீட் ஆகுது. ஸோ அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், இது ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான், சரியா? ஸோ அப்படி நான் போட்டு போட்டு பார்த்து டிசியோட வேல்யூ நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா 0.64 இன்டு டின்னு எடுக்கிறேன். அப்படி எடுக்கிறப்பதான் என்னோட டிசி என்ன ஆகுது, 0.48 வருது. ஸோ இந்த 0.48 இங்க கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்றப்போ என்னோட பெரிஃபரல் ஸ்பீடு என்ன வருது, 15.07, தட் இஸ் அப்ராக்சிமேட்டட் டு 15 மீட்டர் பர் செகண்ட், ஓகேவா? ஸோ நீங்க என்ன பண்ணணும், உங்களோட பெரிஃபரல் ஸ்பீடு வந்து 15 மீட்டர் பர் செகண்டை விட அதிகமாக ஆகக்கூடாது. சப்போஸ் அதிகமாக இருந்தது அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட டயாமீட்டர் ஆஃப் காமுடேட்டரை ரெடியூஸ் பண்ணணும், ஓகேவா? சரி, இப்போ ஒன்ஸ் நீங்கள் விசி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன்ல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா மினிமம் விட் ஆஃப் காமுடேட்டர் செக்மெண்ட் எவ்வளோ இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 4 mm இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க, ஓகே? ஸோ அந்த பாயிண்ட்டும் உங்களுக்கு இம்பார்ட்டண்டாக அதை ஞாபகம் வச்சுக்கணும், ஓகே? நெக்ஸ்ட் பாருங்க, நம்பர் ஆஃப் காமுடேட்டர் செக்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காயில்ஸ். நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 288 கொடுத்துருக்காங்க, ஓகே? ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா விட் ஆஃப் காமுடேட்டர் செக்மெண்ட் தட் இஸ் ரெப்ரசன்ட் பை தி சிம்பிள் பீட்டா சி இஸ் ஈக்குவல் டு பை டிசி டிவைட் பை சி. டிசி நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம், சிங்கிறது நம்பர் ஆஃப் காயில்ஸ். ஸோ இதை போட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பீட்டா சி இஸ் ஈக்குவல் டு 5.23 mm, ஓகேவா? ஸோ பீட்டா கண்டுபிடிச்சிட்டீங்க, பீட்டா சி கண்டுபிடிச்சிட்டீங்க, பீட்டா சிங்கிறது வித் ஆஃப் காமுடேட்டர் செக்மெண்ட், ஓகே? நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா லென்த் ஆஃப் காமுடேட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணும். அப்போ லென்த் ஆஃப் காமுடேட்டருக்கு எனக்கு இதுதான் ஃபார்முலா. ஸோ எல்சி இஸ் ஈக்குவல் டு என்பி, என்பிங்கிறது நம்பர் ஆஃப் ப்ரஷஸ், டபிள்யூ பிங்கிறது வித் ஆஃப் ஈச் ப்ரஷ்ஷு, சிபிங்கிறது கிளியரன்ஸ் பிட்வீன் தி ப்ரஷஸ், சி1 சி2ங்கிறது கான்ஸ்டன்ட். இப்ப இந்த சிபியோட வால்யூ நம்ம கான்ஸ்டன்டா என்ன எடுத்துக்குவோம் அப்படின்னா 5 mm எடுத்துக்குவோம். அதே மாதிரி சி1 எடுத்துக்கிட்டீங்கன்னா 10 mm ஃபார் ஸ்மால் மெஷின்ஸ், 30 mm ஃபார் லார்ஜ் மெஷின்ஸ். அடுத்து சி2ஓட வால்யூ 10 to 25 mm. ஸோ இந்த ஃபார்முலா. அப்போ நான் லென்த் ஆஃப் காமுடேட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு என்ன தெரியணும், ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் ப்ரஷஸ் எத்தனைன்னு தெரியணும், அடுத்து விட் ஆஃப் ஈச் ப்ரஷ் என்னன்னு தெரியணும். ஸோ இந்த ரெண்டு பராமீட்டர் தெரிஞ்சாதான் ரிமைனிங் எல்லாமே கான்ஸ்டன்ட் தான், ஓகேவா? ஸோ அப்போ இதெல்லாம் தெரிஞ்சாதான் நான் என்ன பண்ண முடியும், எல்சி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், கரெக்டுங்களா? ஸோ அதனால நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்மச்சூர் கரண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். ஆர்மச்சூர் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு பவர் டிவைடட் பை வோல்டேஜ். பவர் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 350 kW கொடுத்துருக்காங்க, சரியா? அந்த கிலோ வாட்ஸ் நம்ம வாட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு டிவைட் பை வோல்டேஜ் போட்டோம்னா ஆர்மச்சூர் கரண்ட் கிடைச்சிரும். எவ்வளவு கிடைக்குது பாருங்க, 975.45 ஆம்பியர்னு கிடைக்குது, ஓகே?
Next, நம்ம என்ன பண்றோம் அப்படினா current per brush. So current per brush க்கு formula வந்து 2ia by p. So ia தெரியும், 2 தெரியும், number of poles 6 னு கொடுத்திருக்காங்க. அப்ப எவ்வளவு கரண்ட் வருது பாருங்க, 265.1 ஆம்பியர் னு வருது. But a current per brush எவ்வளவு லிமிட்டட்னா 70. அப்ப number of brushes is equal to current per brush divided by minimum limit value 70. So இத போட்டோம் அப்படினா total number of brushes என்ன வருது, 4 brushes னு வருது. ஓகேவா, அப்ப 4 பிரஷ் எடுத்து நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா உங்க கால்குலேஷனை ப்ரொசீட் பண்ணக்கூடாது. நீங்க இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்பர் ஆஃப் பிரஷஸ் என்ன கண்டுபிடிக்கிறீங்களோ அந்த பிரஷை விட அடுத்த ஈவன் நம்பர், இப்ப எனக்கு இங்க வந்து 4 வந்திருக்கு அப்படின்னா அடுத்த ஈவன் நம்பர் எனக்கு என்ன 6. சப்போஸ் உங்களுக்கு 6 வந்திருக்கு அப்படின்னா அடுத்த ஈவன் நம்பர் என்ன 8. ஸோ அந்த மாதிரி ஈவன் நம்பர்ஸ்ல நீங்க நம்பர் ஆஃப் பிரஷஸ் செலக்ட் பண்ணிக்கணும். எனக்கு இங்க வந்து 4 வந்ததுனால நான் இப்ப என்ன பண்ணிருக்கேன், நம்பர் ஆஃப் பிரஷஸ் இஸ் ஈக்குவல் டு 6 னு எடுத்துக்கிட்டேன். ஓகே, 6 னு எடுத்துட்டு நான் நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கிறீங்க பாருங்க, கரண்ட் கேரிட் பை ஈச் பிரஷ். ஒவ்வொரு பிரஷ்லயும் என்ன கரண்ட் போகுதுன்னு கண்டுபிடிக்கிறேன். அப்ப 265.15 / 6 போட்டோம்னா அப்ப 44.19 ஆம்பியர். கரண்ட் டென்சிட்டி வந்து இது கான்ஸ்டன்ட் வேல்யூ. So del B is equal to 75 × 10⁻³ ampere per millimeter square ங்கிறது இது கான்ஸ்டன்ட். So அந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஏரியா ஆஃப் ஈச் பிரஷ் கண்டுபிடிச்சுக்கிறோம். ஓகேவா, அடுத்து நான் என்ன பண்ணணும், திக்னஸ் கண்டுபிடிக்கணும். அப்ப திக்னஸ் ஆஃப் பிரஷ் இஸ் ஈக்குவல் டு, ஆக்சுவலா இதுல என்ன கண்டிஷன் கொடுத்துருப்பாங்கன்னா 2 to 3 commutator segment கொடுத்திருப்பாங்க. நம்ம என்ன பண்ணிருப்போம், 3 × width of the commutator segment எடுத்திருக்கோம் 3 times. ஓகேவா, அப்ப 3 × width of the commutator segments நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா, சோ அந்த வேல்யூ கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், திக்னஸ் கிடைச்சிரும். ஒன்ஸ் உங்களுக்கு திக்னஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், வித் ஆஃப் பிரஷ் கண்டுபிடிக்கலாம். வித் ஆஃப் பிரஷ் இஸ் ஈக்குவல் டு ஏபி டிவைட் பை டிபி. ஏபி நம்ம ஆல்ரெடி இங்க கண்டுபிடிச்சிருக்கோம், டிபியோ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா வித் கிடைச்சிரும். ஒன்ஸ் டபிள்யூபி என்பி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம அந்த ஃபார்முலாஸ்ல வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி லென்த் ஆஃப் காமுடேட்டர் என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அப்ப லென்த் ஆஃப் காமுடேட்டர் இஸ் ஈக்குவல் டு 0.295 மீட்டர். சோ இதுல நான் என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னா சிபியோட வேல்யூ 5 mm எடுத்திருப்பேன், சி1 சி2ஓட வேல்யூ 20 mm எடுத்துட்டு என்னோட எல்சியோட வேல்யூவை நான் கேல்குலேட் பண்ணிருப்பேன். ஓகேங்களா, சோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபார்முலாஸ். சோ ஃபார்முலா தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் ப்ரொசீட் பண்ண முடியாது. சோ அதனால ஃபார்முலாஸ் நல்லா பாருங்க, சோ உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.